இப்ப பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்த்தா எல்லாரும் கொண்டாட மாட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், அவங்களை கொண்டாடுறதுல இங்க மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. எல்லாருக்கும் வந்து சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், சில பேர்த்துக்கு நாயை பார்த்தா பயம், சில பேர்த்துக்கு பேயை பார்த்தா பயம்னுவாங்க. ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் அறிவாளிகளை பார்த்தால் இந்த முட்டாள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு படிப்பு கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருப்போம், ஏன் நான் படிக்க கூடாதுன்னு. உனக்கு படிப்பு வராதுன்னுட்டாங்க, மூளையில விலங்கெடுத்தாங்க. அப்ப அம்பேத்கர் என்னன்னா, படிப்பு வராதுன்னு பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு அவர் சும்மா பேசிட்டு போகல, படிச்சு காட்டினாரு. அப்ப இங்க சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சுதந்திர சிந்தனைக்கு உனக்கு நிறைய அடுக்கடுக்கா சொல்லுவாங்க, முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஆண்டாண்டு காலமா இதான் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே நம்பாம, யாருக்கும் அடிமையாகாமல், யாருக்கும் கைப்பாவையாக மாறாமல், மானமும் அறிவும் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் சுதந்திர மனிதன்னு அம்பேத்கர் சொன்னார்.